ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல ஹவு டு லிங்க் ய டெக்ஸ்ட் பாக்ஸ் டு ய செல், ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸை வந்து ஒரு செல்லு கூட எப்படி லிங்க் பண்றது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். இது வந்து இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு மட்டும் இல்லை, எல்லா ஆப்ஜெக்ட்டுக்குமே நம்ம பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹவு டு லிங்க் ய டெக்ஸ்ட் பாக்ஸ் டு ய செல் எக்ஸல். இது மாதிரி ஒரு எக்ஸல் ஓபன் பண்ணிட்டேங்க. ஓபன் பண்ணிட்டு டெக்ஸ்ட் பாக்ஸ் உள்ள நம்ம வந்து ஒரு செல்ல இருக்க வேல்யூ வந்து லிங்க் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, இப்ப நான் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல ஒரு வேல்யூ அடிச்சிருக்கேன், ஹவு டு லிங்க் ஏ டெக்ஸ்ட் பாக்ஸ் டு செல்னு. இதை வந்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் உள்ள லிங்க் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கு வந்து இன்சர்ட் போங்க. இன்சர்ட் போயிட்டு இந்த மாதிரி டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து இந்த சிம்பிள் சேஞ்ச் ஆயிடுது. ஓகேங்களா? உங்களுக்கு இப்போ வேணும்னா ரீட்ராக்ட் பண்ணி ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சாச்சு. ஓகேங்களா? வரைஞ்சிட்டு எனக்கு வந்து இந்த டெக்ஸ்ட் பாக்ஸும் இந்த செல்லையும் லிங்க் பண்ணணும். ஓகேங்களா? ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இங்கே போய் யூஸ்வலாக நம்ம பண்ணுற மாதிரி எக்ஸெல்ல ஈக்குவல்ட்டை ப்ரெஸ் பண்ணுங்க. ஈக்குவல்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த பி டூ செல்ல நான் கிளிக் பண்ணுறேன். ஓகேங்களா? கிளிக் பண்ணுறேன். பி டூ செல்ல இருக்கிற வேல்யூ வந்து டெக்ஸ்ட் பாக்ஸுக்குள்ள வரணும். என்ட்ரு தட்டினா பாருங்க, இந்த மேஜிக் பாருங்க, உடனே டெக்ஸ்ட் பாக்ஸுக்குள்ள அது வந்து. ஓகேங்களா? இப்போ இதுல என்ன அட்வான்டேஜஸ்ன்னு நீங்க கேட்கலாம். இதை வந்து நீங்க ஃபில் பண்ணிக்கலாம், கலர் பேக்ரவுண்ட் கலர் ஃபில் பண்ணிக்கலாம், ஃபார்மேட்டிங் பண்ணிக்கலாம், ஹைட் இம்ப்ரூவ், ஃபாண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறது. ஓகேங்களா? ஃபாண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறது, டைம்ஸ் சேஞ்சஸ் எல்லாம் ஃபார்மேட்டிங்லாம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதை ஃபார்மேட்டிங் பண்ணிக்கலாம், ஹைட் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து நம்மளால் ஈஸியாக லிங்க் பண்ண முடியும். ஆல்ரெடி இருக்கு, ஒரு சில கண்டென்ட் இருக்கு, அதை வந்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸில் கொண்டு வரலாம், ஃபார்மேட்டிங் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ நான் இந்த வேல்யூ எடுத்துட்டு நான் வேற ஏதாவது நான் டைப் பண்ணேன்னா பாருங்க, இந்த நம்பர்ஸ்னா அந்த நம்பர்ஸ் வந்துடும். ஓகேங்களா? நான் டைப் பண்ணுறேன்னா என்டர் தட்டினீங்கன்னா ஈக்குவலாக வந்துடும். இதை வந்து சென்டர் பண்ணுறதுனா சென்டர் பண்ணிக்கலாம், ஃபார்வர்டிங் எல்லாமே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து நம்ம டெக்ஸ்ட் பாக்ஸில் இது எதாவது இருந்தாலும் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, இப்போ நாம் வந்து எக்ஸாம் நம்பர்லாம் அடிச்சிருப்பீங்க, 2650 8 இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஓகேங்களா? இந்த பாக்ஸ் நம்பர் வந்து நம்ம கிரியேட் பண்ணுறது ஜென்ரேட் பண்ணுறதுக்கெல்லாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது வந்து இங்கே நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிங்கன்னா அந்த செல்லு லிங்க் ஆகிருக்கிறது பி டூவில், இந்த இடத்துல பாருங்கள் பி டூ, பி டூவில் வேல்யூ மாற்றுறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே மாறிடும். இது வந்து இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு மட்டும் இல்லை, எல்லா ஆப்ஜெக்ட்டுக்குமே நம்ம பண்ண முடியும். இந்த இன்செர்ட்டில் இந்த ஷேப்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த கோர் சிம்பல்ஸ் அந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கிறேன். இப்போ இந்த சிம்பல்ஸ் எடுத்துக்கிறேன், இதை எடுத்துக்கிட்டு இப்படி ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிட்டு இதை லிங்க் பண்ணுறேன், இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணதுக்கப்புறம் இந்த சிம்பிளை செலக்ட் பண்ணிட்டு ஈக்குவல் டு அந்த செல்லு, எந்த செல்லு வேணுமோ அதை கிளிக் பண்ணி என்டர் தட்டிங்க. ஃபார்மேட்டிங் வேணா இங்கே போயிட்டு ஹோம்ல ஃபார்மேட்டிங் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபாண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறேன், ஃபாண்ட் இன்க்ரீஸ், ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணுறது, போல்டு, ஓகே, பெருசு சின்னது பண்ணுறது, இது எல்லாமே பண்ணலாம். இதே மாதிரி எல்லா ஷேப்ஸுக்குமே நம்மளால் லிங்க் பண்ண முடியும். ஓகேங்களா? ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த மாதிரி எனி ஷேப்ஸுனாலும் நம்மளால் பண்ண முடியும். இப்போ நான் ஒரு க்ளவுட் சிம்பிள் எடுத்துக்கிறேன், நீ எடுத்துக்கிட்டு அதை இது கூட இன்செர்ட் பண்ணுறேன். ஹவு டு லிங்க், இது நான் லிங்க் பண்ணல அதனால் செலக்ட் பண்ணிட்டு ஈக்குவல் டு இந்த செல்லு B2 கிளிக் பண்றேன். வந்துருச்சு பார்த்தீங்களா, ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. இதை நம்ம மாத்திக்கிட்டே இருக்கலாம், ஃபாண்ட் அது மாதிரி ஃபார்மேட்டிங் எல்லாம் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னுடைய வீடியோ தொடர்ந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போதான் நாங்கள் போற அடுத்த வீடியோ உங்களுக்கு மெசேஜாக வந்து சேரும். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.